பேசுகிறேன். அன்பின் ஆளுமைங்கிறது இந்த டாபிக்ல 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய எரிபக்த நாயனாரை பத்தி நம்ம பார்க்க போறோம். எரிபக்த நாயனார் பிறந்த ஊர் வந்து கரூர்னு சொல்றாங்க. அவர் பிறந்த இடமும் அதுதான், அவர் முக்தி அடைந்த இடமும் அதுதான். எரிபக்த நாயனார் அப்படிங்கறது வந்து பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது என்ன எரிபக்த நாயனார், அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னு நாம பாக்குறோம் அப்படின்னா, அவருக்கு கிடைத்த வரம் என்னன்னா 63 நாயன்மார்கள் ஒருவராக அவருக்கு அந்த வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடைத்ததுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த எரிபக்த நாயனாருங்கிறது எப்பவுமே வந்து ஒரு கருவியை வந்து கையில வச்சுக்கிட்டே இருப்பார். கோடாரி மாதிரி ஒரு கருவியை வந்து கையில வச்சுக்கிட்டே இருப்பாரா. எதனால வந்து அந்த கோடாரிங்கிறத வந்து அவரு கையில வச்சிருக்காருன்னா, அவர் வாழ்ந்த காலகட்டத்துல மத போர்கள், அதாவது பக்தி சார்ந்த ஒரு போராட்டம் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. அதாவது சைவர்களை வைணவர்கள் எதிர்ப்பதோ இல்ல சமணர்களோ பௌத்தர்களுக்குள்ள ஒரு போட்டி ஒன்று இருந்தது. அதன் காரணமாக சைவர்களை வந்து காப்பாற்ற வேண்டும்ங்கிறதுக்காக, சிவனை வழிபடக்கூடிய சைவர்களை காப்பாற்ற வேண்டும்ங்கிற அந்த நோக்கத்தோட அவர் எப்போதுமே தன் அந்த கோடாரியை வந்து அவர் கையில் வைத்துட்டு இருப்பாராம். ஸோ இதற்கு அவர் வச்சிட்டு இருப்பார். ஸோ அங்க என்ன ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா, ஒரு தடவை என்ன நடந்ததுன்னா, ஒரு சிவனடியார், ஒரு வயதான ஒரு சிவனடியார் வந்து, அவங்க பேர் வந்து சிவகாமி ஆண்டார். அவர் என்ன பண்ணாரா, இறைவனுக்கு வந்து பூஜை செய்வதற்காக பூக்கள் வந்து பறிச்சு கூடையில வச்சுட்டு அந்த இறைவனுக்கு படைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாராம். அப்ப என்ன நிகழ்வு நடந்ததுன்னா, அந்த நாட்டு மன்னனுடைய பட்டத்து யானை வந்தது. பட்டத்து யானை வந்தப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த மூதாட்டி அந்த வயதானவர்கிட்ட இருக்கக்கூடிய பூக்கூடையை வந்து தள்ளிட்டு போயிடுச்சு. இதை வந்து அங்க இருக்கக்கூடியவங்க யாருமே தடுத்து நிறுத்தல. அவங்க வந்து வருத்தத்தோடு சிவதா சிவதான்னு வந்து கதறி அழுதாங்க. இறைவனுக்கு படைக்கணும்னு நினைச்சு நான் அந்த பூக்களை பறிச்சேன், ஆனா இன்னைக்கு அந்த பூக்கள் வந்து இறைவனுக்கு போய் சேராம மண்ணுல விழுந்துடுச்சேன்னு அவங்க கதறி அழுதாங்க. ஸோ அந்த யானையை பிடிக்கணும்னு போகும்போது கல்லு தடிக்க அவங்க கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இந்த நிலைமையை பார்த்து, அதான் சிவதா சிவதான்னு அவங்க அழும்போது அந்த அழுக்குரல் கேட்டு எரிபக்த நாயனார் அந்த இடத்துக்கு வருகிறார். அந்த இடத்துக்கு வந்தோடனே அங்க அந்த 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 அவங்க அந்த அந்த சிவகாமி ஆண்டார் வந்து நடந்த நிகழ்வுகளை வந்து சொல்றாங்க. ஸோ இறைவனை வணங்கணும், இறைவனை வந்து பூஜிக்கணும்னு நினைச்சதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு. அப்போ அந்த எரிபக்த நாயனார் ரொம்ப கோபத்தோட என்ன செஞ்சாருன்னா, அந்த யானையை தேடி கண்டுபிடிக்கிற, அந்த யானை எங்கே போனது, அந்த மதம் பிடித்த யானையை தேடி போய் தன்னுடைய கோடாரியால் அந்த யானையை வெட்டி சாய்க்கிற, அந்த யானை பாகனையும் வெட்டி சாய்க்கிறார். அதற்கு அவரோடு போராடின அத்தனை பேரையும் அவர் வந்து வெட்டி சாய்க்கிறார். இந்த தகவல் வந்து அந்த நாட்டு மன்னனுக்கு போய் சேர்கிறது. புகழ்ச்சோழன்கிற அந்த மன்னனுக்கு போய் சேரும் போது அந்த தகவல் வந்து தவறான ஒரு தகவலாக வந்து போய் சேர்கிறது. என்னன்னா, அரண்மனை அதை பட்டத்து யானையை ஒரு இந்த மாதிரி ஒருத்தன் பண்றாங்கிற ஒரு தவறான தகவல் போய் சேரவே அந்த இடத்துக்கு மன்னன் வருகிறார். மன்னன் வரும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, எரிபக்த நாயனார் எந்த விதமான அசைவும் இல்லாமல் அதே இடத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். புகழ்ச்சோழன் வந்து இதை பார்த்து, ஒரு சிவனடியாராக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவர் இல்லை, ஏதோ ஒரு தவறு இந்த இடத்தில் நிகழ்ந்ததுனாலதான் இவர் இந்த மாதிரி நடந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னாராம், புகழ்ச்சோழன்கிறவர் வந்து எரிபக்த நாயனார்கிட்ட, நீங்க கொடுத்த தண்டனை வந்து சரியானதுதான், ஆனா அது போதாது. இந்த தண்டனை இதுக்கான காரணம் பொறுப்பு வந்து எனக்கும் தான் சேர்ந்தது. பட்டத்து யானையும் இல்ல யானை பாகனும் இவ்வளவு திமுறாக நடந்திருக்கிறார்கள்னா அதற்கான பொறுப்பு வந்து எனக்கும் தான் சேரும். என்னுடைய தலைமை சரியில்லைங்கிறத தான் இதை நிகழ்வா காட்டுது. அதனால அதற்கான தண்டனையும் நானும் ஏத்துக்கிறேன். என்னுடைய வாளால என்னை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாளை வந்து எரிபக்த நாயனார் கிட்ட வந்து நீட்டுறாங்க. அப்போ ஒரு நிமிஷம் எரிபக்த நாயனார் வந்து யோசிக்கிறார், அடடா நாம தப்பு பண்ணது நாம தான், கொஞ்சம் நிதானிக்கு நாம பண்ணி இருக்கணும். இப்போ நம்மளுடைய அதாவது அந்த வயதானவர் வந்து பாதிக்கப்பட்டாருங்கிற ஒரு நிமிஷம் நான் அவசரப்பட்டுட்டேனே, இப்போ இத்தனை பேர் கொலைகளை வந்து செய்ய வேண்டியதா போயிடுச்சேன்னு ஒரு நிமிஷம் அவர் வருத்தப்பட்டுட்டு, இப்போ இந்த கத்தியை வந்து வேண்டான்னு சொன்னா அந்த மன்னன் தன்னைத்தானே கொலை செய்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத்தனை தவறுகளுக்கும் காரணம் நான் தான், அதனால என்னை நானே வெட்டிக்கிறேன்னு சொல்லி அந்த கத்தியை அந்த மன்னன் கிட்ட இருந்து வாளை எடுத்து தன் கழுத்தை அறுத்து கொள்ள போகும்போது அங்கே இறைவன் வந்து தரிசனம் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இத்தனை நிகழ்வுகளுக்கும்
காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லினதுக்கு பிறகு அந்த யானையும் அங்க இருக்கக்கூடிய பாகர்களும் உயிரோட எழுந்துக்கிறாங்க. ஸோ எரிபக்த நாயனாருடைய அன்பின் வெளிப்பாடை வந்து காட்டுவதற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்வை வந்து கிடைக்கிறேன். அதாவது தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்குவதையே தன்னுடைய வாழ்நாள் தொண்டாக எரிபக்த நாயனார் வந்து செஞ்சிட்டு வந்தார். இதனோட விளைவா அவருக்கு என்ன ஒரு வரம் கிடைத்தது அப்படின்னா, 63 நாயன்மார்கள் ஒருவராகவும் அவர் வந்து பதவி கிடைக்குது. இன்னொன்னு, அவருக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு அப்புறம் கைலாயத்துல சிவகணங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்பும் அவருக்கு கிடைத்தது. எரிபக்த நாயனாரினோட அந்த பக்தியோட சேவை என்பது நமக்கு எதை காட்டுகிறதுன்னா, அந்த அன்பின் வலிமையை வந்து, அன்பின் வலிமையில தன்னை இறைவனை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு எந்த துன்பமும் நேரக்கூடாதுங்கிற ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளை தன் வாழ்நாள் முழுவதும் அவர் வைத்திருந்தார் இல்லையா. இதன் அடிப்படையிலேயே அவருக்கு என்ன கிடைத்தது, பூத கணங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அன்பின் வலிமைங்கிற அந்த கான்செப்டில் 63 நாயன்மார்களை எரிபக்த நாயனாரை நாம கொண்டு வரோம். அந்த அன்பின் வலிமையை கொடுப்பதற்கு என்ன காரணம், இறைவன் மீது வைத்த நம்பிக்கைதான் இங்க காரணமாக கொடுக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்.